இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவிதாவுடைய கிச்சனில் இருக்கேங்க. ரொம்பவே சூப்பராக பகோடா குழம்பு ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, நான் வந்து அவங்களுக்கு கோல்டன் ஃப்ரைடு மஷ்ரூம் தான் பண்ணித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோல்டன் ஃப்ரைடு மஷ்ரூம் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். கண்டிப்பாக மஷ்ரூம் வேணும். ஸ்பைசிக்கு வந்துட்டு தனி மிளகாத்தூள், உப்பு, கருவேப்பிலை, பைண்டிங்காக வேண்டி கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், மைதா கொஞ்சம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஃப்ரெஷ் பிரெட் க்ரம்ஸ் இதுதான் இதுக்கு தேவை. பொரிக்கிறதுக்கு என்ன கொஞ்சோடு தண்ணி. இப்போ நம்ம அதெல்லாம் மேரினேஷன் பண்ணிக்கலாமா? ஓகே. ஒரு பவுல் வச்சுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஃபஸ்ட்டு மாவு போடாமல் ஜிஞ்சர், ஆமாம், சால்ட்டு வந்துட்டு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் வாட்டர், காரப்பொடி கொஞ்சம், எந்த ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு காரத்தை போட்டுட்டு அப்புறம் ஆகும். இந்த இதுக்கு அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், ஏன்னா அதிகமாக அதில் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. பைண்டிங் இந்த பேட்டரியில் தான் நம்ம அதை ஏற்றி ஏற்ற முடியும். ஸோ இந்த இதுக்கு இந்த மாதிரி. இப்போது கார்ன்ஃப்ளவர், மைதா, கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். கலருக்கு எதுவும் நீங்கள் ஆட் பண்ணுறது இல்லை? இல்லை, கலருக்கு கேசரி பவுடர் அப்படியே தான் ஆட் பண்ணுறேன். தேவையில்லை. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கேசரி பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக அது தெரியாமல் எதோ கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் போடுறாங்க. அதனால் நான் அது போடலை. இப்போ வந்துட்டு இதில் பேபி இது மஷ்ரூம் கட் பண்ணி போட தேவையில்லை. முழுசாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த காரோலாம் உள்ளே போயிடும். ஆ, கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துச்சுன்னா இந்த பைண்டிங்லேயே செட் ஆகிடும். இதுக்கு மேலே வந்துட்டு அந்த காரம் உள்ளே அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் அந்த பிரெட்டு வந்துட்டு அவுட்டரில் நம்ம பைண்டிங்காக. இதே ப்ரொசீஜரில் வேறு ஏதாவது செய்ய முடியும்? பேபி கார்ன் பண்ணலாம், ஃபிஷ்ஷு பண்ணலாம், கோல்டன் ஃப்ரைடு ஃபிஷ் பண்ணலாம், பன்னீர் பண்ணலாம், பொட்டேட்டோ பண்ணலாம், ப்ரான், நமக்கு குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்துட்டு இதில் பண்ணலாம். ஆயில் நல்லா சுடி ஏறட்டும், அதுக்கப்புறம் நம்ம போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும்ல, டீப் ஃப்ரை, டீப் ஃப்ரை, டீப் ஃப்ரை, அப்போ தான் கோல்டன் ஃப்ரைடு மஷ்ரூம் கோல்டன் கலரில் வந்துடும். எக்கில் டிப் பண்ணி அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் போட்டு போடுறாங்களே, அது மாதிரி நான்வெஜ் விரும்புகிறவங்க அது மாதிரி பண்ணலாம். அது ப்யூர் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக. ஆமாம், இந்த பிளேட் எடுங்க. கறி லீஃப் கொஞ்சம் எடுங்க, போடுங்க, போட்டுடலாம், போடுங்க. இருந்தாங்க கவிதா, நீங்கள் கேட்ட கோல்டன் ஃப்ரைடு மஷ்ரூம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மஷ்ரூம் இவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண முடியும்னு இப்போ தான் தெரியுது. உப்புலாம் கரெக்டாக இருக்கா? ஆ, எல்லாம் கரெக்டாக இருக்கு, எல்லாம் கரெக்டாக இருக்கு. முதல்ல என் பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுப்பேன். கோல்டன் ஃப்ரைடு மஷ்ரூம். தேவையான பொருட்கள்: காளான், மிளகாய்த்தூள், உப்பு, கறிவேப்பிலை, சோளமாவு, மைதா மாவு, இஞ்சி பூண்டு விழுது, பிரெட் தூள், எண்ணெய். செய்முறை: ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, தண்ணீர், மிளகாய்த்தூள் சேர்த்து கலந்து அதோடு சோளமாவு, மைதா மாவு, தேவையான அளவு தண்ணீர் ஆகியவற்றை சேர்த்து கலந்து அதோடு காளானையும் சேர்த்து கலக்கவும்.
பிறகு அதை பிரெட் தூளில் தோய்த்து எடுத்து வைத்துக் கொள்ளவும். வானொலியில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் காளானை சேர்த்து பொறித்து அதே எண்ணெயில் கறிவேப்பிலையையும் சேர்த்து பொறித்து எடுக்கவும். இப்பொழுது கோல்டன் ஃப்ரைடு மஷ்ரூம் தயார். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வீட்லேயே இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். மஷ்ரூம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது நிறைய பேர் அதை வாங்காமலே இருந்துருவீங்க. பட் மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் ஃபார் ஹெல்த், கேன்சர் ப்ரிவென்டிங்க்கு மெயின் ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் தான். அது மஷ்ரூம் வந்துட்டு ஒரு ஃபங்கஸ் கம்யூனிட்டி சேர்ந்தது அப்படின்றதுனால நிறைய பேர் அது நான்வெஜ் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அதை அவாய்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அது நான்வெஜ் கிடையாது, அது வெஜிடேரியன் கிடையாது. இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஃபங்கஸ் கம்யூனிட்டி, வெரி குட் ஃபார் ஹெல்த். கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டு மஷ்ரூம் வந்துட்டு அவாய்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக மஷ்ரூம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச் கவிதா, உங்கள் கூட ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி குக் பண்ணேன். வாட் அபவுட் யூ? ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி மேம். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். நாளைக்கு நான் தேடி வரக்கூடிய கிச்சன் உங்கள் வீட்டு கிச்சனாக இருக்கலாம். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.